9th max second term exercise 1.1 first problem. Given PQRS, we want to find out P union Q union R. First find P union Q. P and Q ல இருக்கிற எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதிக்கணும். சில நம்பர் 2 டைம்ஸ் இருக்கும், ஒரு தடவை மட்டும் எழுதிக்கணும். ஆர்டர் படி எழுதிக்கணும், 1 2 3 ஆர்டர் படி. 1 2 3 4 இல்ல 5 6 இல்ல 7 8 இல்ல 9 11. அடுத்தது பி யூனியன் கியூ யூனியன் ஆர். இது கூட ஆர யூனியன் பண்ணி எழுதிக்கணும். 1 2 3 4 இங்க இருக்கு, 4 5 7 9 11. இன்டர்செக்ஷன் Q கண்டுபிடிக்கணும். ஒரே வேல்யூ P லே இருக்கும், Q லே இருக்கும், ரெண்டுலயே உள்ள காமன் வேல்யூஸ் இதெல்லாம் பார்க்கணும். 1 இங்க இல்ல, 2 ரெண்டுலயே இருக்குது, 5 ரெண்டுலயே இருக்குது, 9 இருக்குது. 2 5 9 இது கூட சேர்த்து S ல உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் எழுதிக்கணும். 2 5 Q intersection S. Q லேயும் S லேயும் காமனா உள்ள எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். Q S 2 3 5 Q intersection S கூட R R லேயும் பொதுவா உள்ள எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். 2 இங்க இல்ல, 3 இருக்கு, 5 இருக்கு. 3, 5. The answer. Test for the commutative property of union and intersection of the sets. P is equal to set of all x such that x is a real number between 2 and 7. And Q is a set of all x such that x is an irrational number between 2 and 7. To prove P union Q is equal to Q union P and P intersection Q is equal to Q intersection P. P real number, Q irrational number. Irrational number real number குள்ளதான் இருக்கும். இப்போ ரெண்டுல சின்ன செட் வந்து Q, பெரிய செட் P. P union Q. Union ஒன்னுக்குள்ள ஒன்னு ரெண்டு செட் இருக்கும்போது யூனியன் கண்டுபிடிக்கும் போது எது பெரிய செட்டோ அதுதான் எழுதணும். Q union P is equal to P. இந்த செட்டை கண்டுபிடிக்கும் போது எது சின்ன செட்டோ அதை எழுதிக்கணும்.